தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு எப்படி போனீங்க? அங்கே இருக்க ஹீரோஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தெலுங்கு வந்து ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டுருந்தது. அங்கே என்டி ராமராவ் ஷூட்டிங் பண்ணிட்டுருந்தாரு. அவர் கேட்டிருக்காரு அங்கே யார் ஷூட்டிங் நடக்குதுன்னு. அப்போ வந்து இந்த மாதிரி பி சரோஜா தேவி நடிச்சிட்ருக்காங்கன்னு. உடனே அப்போ அவர் வந்து பாண்டரங்க மகாத்மியன்னு சொல்லிட்டு அது வந்து தமிழ் ஹரிதாசன் வந்து ஹரிதாஸ் அந்த படம் எடுக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தார். அதில் வந்து அஞ்சலி தேவம்மா இருந்தாங்க, இன்னொரு டான்ஸர் ரோல் அதுக்காக தேடிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பார்த்த உடனே என்னை வரவழைச்சி எனக்கு தெலுங்கு போகணும் அவ்வளோ தெரியாது, அப்புறம் வந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பசுபதி கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிற டான்ஸ் மாஸ்டர், அது ரொம்ப டான்ஸர், அது டான்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட். அதனால் எப்படி தமிழுக்கு எம்ஜிஆர் எனக்கு குருவோ அதே மாதிரி தெலுங்குக்கு என்டிஆர் தான் எனக்கு குரு. அவருடைய சொந்த படத்தில் என்ன முத முதலே போட்டார், போட்டு அதில் அந்த படம் 100 டேஸ் ஓடிச்சு, அதில் எனக்கு அவார்டெல்லாம் வந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு அவருடைய படங்கள் அப்புறம் நிறைய பண்ணேன் என்டிஆரோட, கிருஷ்ணார்ஜுன யுத்தம், அப்புறம் ஜெகதேக வீரடு, மஞ்சி சேடு, பாசம் வந்து இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் எடுத்ததெல்லாம் தெலுங்கில் எடுப்பாங்க. இப்போ பாசம் தமிழ் படம் வந்து தெலுங்கில் மஞ்சி சேடு, அப்புறம் மணப்பந்தல் தமிழில் வந்தது, அதையே இன்டிக்கு இல்லாதே தீபம் ஓகே தெலுங்கு. அது அந்த மாதிரி வந்து நிறைய நான் வந்து தமிழ் தெலுங்கு சேர்ந்து சேர்ந்து பண்ணேன். படங்களும் தெலுங்குலேயும் பண்ணீங்க? நானே பண்ணேன். ஓகே. அப்படி என்டிஆரோட நிறைய படங்களை ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து அவர் கடைசியில் ஒரு தானசுர வீரகர்ணான்னு சொல்லி எடுத்தார். அதில் அவர் மூணு ரோல், கர்ணா, துரியோதனா, கிருஷ்ணா, மூணுமே அவரே பண்ணார். அவரே தான், அவர் எப்பவும் அவர் தான் அவர் தான் பண்ணணும், வேற யாருக்கு பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதில் எந்த ரோல் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் கர்ணாவுடைய ஒய்ஃப் தான் நான் ஆக்ட் பண்ணுவேன், ஏன்னா உங்களோட ஜோடி தான் நான் பண்ணுவேன். ஹீரோ எங்கே இருக்காரோ அங்கே நான் அவங்களோட தான் பண்ணுவேன், நான் மற்றது பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் எந்த படத்தில் நீங்கள் பார்த்தாலும் நான் வந்து ஹீரோட தான் பண்ணுவேன்னு மெயின் ரோலில் இருக்கும். மெயின் ரோல்னு இல்லை, ஒரு சீன் வந்தாலும் கர்ணாவில் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், ஏன்னா அது பிரிஞ்சிடும், நிறைய துரியோதனம் போகணும், கிருஷ்ணா எல்லாம் நிறைய வர்றதுனால. அதனால் நான் வந்து எப்போவுமே ஹீரோட தான் நான் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அப்புறம் அது வந்து கர்ணா ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே என்னை வந்து அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ பெரிய ஒரு டிசிப்ளின் மனிதர், ஆனால் என்னை வந்து நான் அவருடைய அவர் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தார், அவர் தான் எனக்கு குரு. ஆனால் எப்போ என்னை சரோஜா காரு அப்படின்னு தான் கூப்பிடுவார், தான் சொல்லுவார். நான் வந்து அன்னையால பிளவத்து நன்னும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் இல்லை இல்லை, அது மீனிங் என்ன, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை 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 இல்லை, அப்படி கூப்பிடாதீங்க என்னன்னு சொல்லுவேன், கூப்பிடாதீங்க. அப்புறம் வந்து சின்ன பொண்ணெல்லாம் நான் என்றைக்குமே சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு நான் பார்க்குறதே இல்லை. ஓகே. இல்லை அவர் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை இல்லை, அவர் எல்லாரையுமே மரியாதை கொடுத்து தான் கூப்பிடுவார். அது ஒரு பழக்கம் அவருக்கு, எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். ஓகே. என்னையும் ஒரு சரோஜா காரு அப்படின்னா சரோஜா அவர்களே அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சரோஜா காரு தான் கூப்பிடுவார். நான் ஹைதராபாத் ஷூட்டிங் போனால் எனக்கு ஏதாவது சாப்பாடு அது வேணும்னா அவங்க வீட்டிலேருந்து வரவழைச்சி கொடுப்பார். ஓகே. அப்புறம் வந்து எல்லா அந்த அளவுக்கு ரொம்ப நான் அதில் எப்போ எங்கள் வீட்டுக்காரர் நான் 86 April 21 எங்கள் வீட்டுக்கார் போயிட்டார் இல்லையா, அப்போ வந்து அவர் பாவம் எனக்கு இவ்வளோ பெரிய லெட்டர் எழுதினார். எழுதிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி எங்கிட்ட ஃபோனில் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ தைரியமாக இருக்கணும், நாங்கள்லாம் கூட இருக்கோம், நீ வந்து மறுபடியும் படத்தில் வந்து என் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அது அவங்களுக்கு. எனக்கு அவங்க எல்லா டாட்டர்ஸும் எனக்கு நல்லா தெரியும், அவங்க எல்லா சன்ஸும் எனக்கு நல்லா தெரியும். இப்போவும் காண்டாக்ட்ஸில் இருக்கீங்களா அவங்க கூட எல்லாம்? ஹைதராபாத் போனால் பேசுவேன், பேசுவீங்க? பேசுவேன். அப்புறம் வந்து நாங்கள் ஒரு தடவை திருப்பத்தியில் உட்கார்ந்துருக்கும் போது பாலகிருஷ்ணா வந்தார். அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டு என்னை பார்த்த உடனே டைலாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு, நான் எப்படி பேசுகிறேன். என் தெலுங்கு கூட எப்படி தமிழில் ரொம்ப ரசித்தாங்களோ அதே மாதிரி தெலுங்குல கூட என் தெலுங்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஓ, அப்போ தெலுங்கும் அந்த மாதிரி ஒரு டோன் இருக்கு, டோன் இருக்கு, அது வந்து ரொம்ப ரசித்தாங்க. ஓகே. அது வந்து அவர் பாலகிருஷ்ணன் உடனே அங்கே உட்காந்துக்கிட்டு திருப்பத்தில் நானும் அவர் நானகாரும் மீறி மாட்லாடின டைலாக் செப்தானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைலாக் ஆரம்பிச்சுட்டாரு. அவ்வளோ நல்ல ஒரு
அந்த பசங்களுக்கு ஒருத்தருக்காவது கொஞ்சம் கூட கர்வமோ பந்தமோ எதுவுமே கிடையாது. அது அவங்க அப்பாவோட நடிச்சவங்கன்னு தெரிஞ்சாலே போறோம், அவ்வளோ அன்பு அவங்களுக்கு. நாகேஸ்வரா வந்து நான் வந்து அவரோட ஒரு பெள்ளி சந்தடின்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அமர்ஷில்பி ஜெகனாச்சாரியன்னு சொல்லிட்டு அது கன்னடத்தில் எடுத்தாங்க, தெலுங்கில் எடுத்தாங்க. தெலுங்கில் எடுக்கும்போது அதில் வந்து கன்னடத்தில் கல்யாண்குமார், தெலுங்கில் வந்து நாகேஸ்வரம். நான் வந்து ரெண்டுலேயும் நான் தான் பண்ணேன் ஹீரோ, அது ஃபுல் டான்சர் ரோல். ஓகே, ஃபுல் டான்சர், டான்ஸரு, குழந்தை பிறக்குது, வயசாகுது, அந்த பையனை இது பண்ணுறது, புருஷன் பொண்டாடி பிரியுது, ரொம்ப பெரிய ரோல் அது. ஓகே, அதில் தான் எனக்கு அபினியா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு இது பேர் வந்தது கொடுத்தாங்க. இந்த எங்கே கொடுத்தாங்க? ஆக்சுவலி பெங்களூரில் சீஃப் மினிஸ்டர் நிஜலிங்கப்பான்னு இருந்தார், அவர் தான் எனக்கு அபினய சரஸ்வதினு. அந்த படம் பார்த்துட்டேன்னா அதில் எல்லாம் இருக்குது, எங்கிலிருந்து பிடிச்சி அந்த லவ்வு, அதுக்கப்புறம் புருஷனை பிரியிறது, குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தை வளர்க்குறது, குழந்தைய மறுபடியும் பிரிக்கிறது, அப்புறம் மறுபடியும் ஹஸ்பண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் தான் செய்கிறோம். அது ஹிஸ்ட்ரி அது. இந்த வேலூர் ஹளையபீடன் இருக்குது கர்நாடகத்தில், அதோடைய ஸ்டோரி அது. அது யார் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு இது தான் அமர்ஷில்பி ஜெகனாச்சாரி கட்ட. அதில் வந்து நான் ஆக்ட் பண்ணும்போது தெலுங்கு ஆக்ட் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், அவர் போய் உட்காருவார், நாங்கள் நின்றுட்டுருப்பேன், கன்னடா வருவாங்க. அப்போ டான்ஸ் டைட்டிலே எடுத்தாங்க. ஆமாம், அப்போல்லாம் அப்படி தான் எடுப்பாங்க. ஓ, ரெண்டு லாங்குவேஜுமே ஒரே டைட்டில். இப்போ மாதிரி எடுத்துட்டு டப் பண்ணிவிட்டு அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ நாங்களே பேசணும், நாங்களே நடிக்கணும், ரெண்டு பாஷை ஒரே இதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருப்பாங்க. சரளமாக தெலுங்கு பேசுவீங்களா? நான் அதே தான் எனக்கு ஒரு சேலஞ்சு, எல்லாரையும் பார்த்து பார்த்து அவங்க மாதிரியே பேசணும்னு சொல்லிட்டு நான் இதை சொந்த தமிழில் உங்கள்ட்ட வந்து ஒரு மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தெலுங்கும் அந்த மாதிரி கரெக்டாக பேசிடுவீங்களா? இருக்கும் இல்லை, ஃபிலிமில் சொல்கிறேன், ஃபிலிமில் எந்த விதத்துலேயும் ஒரு மிஸ்டேக் வந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ரசிகர்களுக்கு என் மேலே இருக்கிற அன்புனால அதே ஒரு மாதிரி இப்படி நினச்சிக்கிறாங்களே தவிர தவறு இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தெலுங்கும் அதே மாதிரி நல்லா பேசுவீங்க. ஆனால் அது வேறு டைப், என்னதே வேறு தெலுங்கு, அது ஒரு இதாக உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டீங்க. சரி, நாகேஸ்வரோட நடிக்கும்போது அவர் வந்து அவரோட நிறைய படம் ஆக்ட் பண்ணேன். அதுதான் இந்த ஆத்மபலம்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு தலைகடி பட்டிருந்தது, மழைசின் அதெல்லாம் நான் நீட்டி சொல்லி வச்சதெல்லாம். ஓகே, அவரோட ஆக்ட் பண்ணேன். அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அவர் வேலைதான் கடவுள்னு நினைக்கிறாரு, கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார், கோயில் அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அவருக்கு வேலைதான் கடவுள், கடவுள் அப்படின்னு நினைக்கிறவர். அவங்க ஃபேமிலி அவங்க எல்லோரும் எங்களுக்கு நல்லா தெரியும். பெங்களூருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வருவார், எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்புறம் மெட்ராஸில் இருந்தால் அங்கே வருவார். அந்த மாதிரி அவர் ரொம்ப நானுன்னா, இப்போவும் அவருக்கு செப்டம்பர் 28th அவர் பர்த்டே இப்போ போச்சே. ஓ, செப்டம்பர். அப்போ நான் கூப்பிட்டேன், ஹாய் ஹீரோயின் அப்படின்னாரு, ஹாய் ஹீரோ அப்படின்னு. உடனே மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணலாமன்னாரு, ஐயோ போங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ என்னை ஹாய் ஹீரோயின் அப்படின்னு, நான் அவரை ஹீரோ அப்படின்னு கூப்பிடுவேன். ஸோ என்ன வந்து 2002 கூப்பிட்டு ஹைதராபாத்துக்கு எனக்கு நாகேஸ்வர அவார்டு கொடுத்தாரு. ஓகே, பெரிய ஒரு இது கோல்டில் ஒரு இது கங்கணம் மாதிரி அது கொடுத்து. ஓகே, என்னை ரொம்ப ஆனர் பண்ணார். பண்ணிட்டு சொன்னார், சும்மாவே இருப்பா, அவர் ஸ்பீச்சில் சொல்லும்போது ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருப்பா, ஸ்டார்ட் அண்ட் டைரக்டர் சொன்ன உடனே நம்மளை எல்லாம் சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை அது. அந்த மாதிரி அப்புறம் எங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வந்து அவளை சினிமாவை விட ஒரு ஸ்டாப் பண்ண வைக்காதீங்க, அவர் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவன் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காருக்கு சொன்னார். அவர் எப்போ ஜாலியாக இருப்பார், ஐ நெவர் சீன் ஹிம் கெட்டிங் ஆங்கிரி. ஓகே, ரொம்ப ஜாலி. அதே மாதிரி என்டி ராமராவ் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தது கிரீட்டை கூட எடுக்க மாட்டார், அப்படியே உட்கார்ந்துருப்பார். அது ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல மேடம். பட் அவர் கிரீட்டாக எடுக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், வெறும் ஜூஸ் தான் சாப்பிடுவார், ஸ்ட்ரா போட்டுட்டு என்ன நல்ல இது இல்லை, மேக்கப் மேக்கப் ஒன்று ஒரு அப்படியே உட்கார்ந்துருப்பார், அவ்வளோ பெரிய கிரீட போட்டு. டெடிக்கேஷன் சொல்லுது, ஐயோ அவங்க மாதிரிலாம் எங்கே வருது இப்போ எல்லாம். எல்லோரும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க தொழிலை, பணம் ஒன்று தான், அது என்ன நம்ம நடிக்கணும், பாஷை கற்றுக்கணும், நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்ம கரெக்ட் டைம் வரணும் அப்படின்னா இப்போல்லாம் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. நான் பார்த்ததில்ல, நான் இப்போ யார் புதுசு யாரோட நான் ஆக்ட் பண்ணது கிடையாது. அப்புறம் வந்து ஒரு டேக்கை 10 தடவை எடுக்கிறாங்க, அப்போல்லாம் ஒரே ஷார்ட்டில் ஓகே ஆகிடும்.
இப்போ அதனால்தான் ப்ரொடக்ஷனுடைய இது செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் இல்லைன்னா நாங்கள் 30 படம்லாம் எப்படி முடிக்க முடியும்? கண்டிப்பாக. அதனால் இப்போ ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க எல்லாமே. எது இது சொன்னாலும் இல்லை, ரொம்ப லைட்டாக என்னமோ ஒரு இது மாதிரி. பிக்னிக் வர போகிறோமே, பிக்னிக் போனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி தான் இப்போ பிக்னிக் மாதிரி நினச்சிக்கிறாங்களே தவிர, அந்த ஒரு வந்திருக்கோ இது கோயில் மாதிரி, இது சோர் கொடுக்குது நமக்கு. ஓகே, இதுதான் நம்மளை வந்து இவ்வளோ ஃபேமஸாக வச்சுருக்கு. நம்ம இந்த சினிமா உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், எத்தனை படி ஏறி இறங்கணும் அப்படின்லாம் மறந்துடுறாங்க. உடனே ஏதோ ஒரு இது. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதனால்தான் இன்றைக்கும் சாஸ்வதமாக அவங்க பேரெல்லாம் அப்படியே நிற்கிது. ஓகே, NTR அவர்கிட்ட அதில் ஜக்கையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெல் எஜுகேட்டட். அவர் தான் முத முதல்ல எம்பி ஆனார்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் ரொம்ப அவரோட மனப்பந்தல் தெலுங்கு வருஷனு. ஓகே, அப்புறம் இது அதை பாசம் தெலுங்கு வருஷனு. ஓகே, அப்புறம் ஆத்மபலம் சொல்லிட்டு அதில் ரொம்ப நல்ல ரோல் அவருக்கு. நானும் நாகேஸ்வரம் மூணு பேரும். ஓகே, ரொம்ப நல்ல படம் அது. மோர் தென் 100 டேஸ் ஓடிச்சு அந்த இது. அவர் ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ தெலுங்குல மொத்தம் எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க? இருக்கோ 40-50 படம் இருக்கும். அங்கேயும் 40-50 பிக்சரு. ஓகே, நல்ல படங்கள். அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஹீரோஸ், எல்லா ஹீரோஸ் கூட பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, எல்லாரும் பர்டிகுலர். தமிழில் பண்ணேனோ அதே மாதிரி தெலுங்கில் வந்து NTR, நாகேஸ்வரா, ஜக்கையா கார், வேறு யாரோட படங்கிற ஞாபகம் இல்லை. பட் நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் நல்ல படங்கள். அப்புறம் சீதா ரோல் பண்ணியிருக்கேன், பார்வதி ரோல் பண்ணியிருக்கேன், அப்புறம் மண்டோதிரி ரோல் ஆக்ட் பண்ணியிருக்கேன், சுபத்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஹிஸ்டோரிக்கல் ஸ்டோரிஸும் என்ன தான் போட்டேன். அப்புறம் சகுந்தலா பண்ணியிருக்கேன். சகுந்தலா ஒரு துஷ்யந்த் NTR. ஓகே, நான் வந்து சகுந்தலா. ஓகே, கிருஷ்ணார்ஜுன யுத்தத்தில் அர்ஜுனா வந்து நாகேஸ்வராவு, நான் சுபத்ரா, NTR கிருஷ்ணா. ஜெகதேக்கவர்களும் நான் வந்து ஒரு பெரிய தேவ கணிக்கே. ஓகே, இவர் வந்து ராஜா. ஓகே, அந்த மாதிரி மஞ்சி செடியில் அதை MGR ஆக்ட் பண்ணது. ஓகே, அது ரொம்ப படங்கள் எல்லாமே நல்லா ஒரு தானேஸ்வரர் இருக்கிறனால தான் இவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராமாஞ்சன யுத்தம். ஓகே, அதில் சீதை. ஓகே, சீதா ராம கல்யாணம் மண்டோதரி. NTR-ஓட தான். ஓகே, அந்த நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெலுங்கு ஃபீல்டில். நான் ஐ நெவர் ஃபர்கெட் தேம், தே ஹவ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்புறம் வந்து இப்போ நான் போனால் ரொம்ப இஷ்டம், கூப்பிடுறாங்க, எனக்கே டைம் இல்லாமல். ஓகே, இல்லை அப்படின்னு சொல்லி. ஏதாவது பெஸ்ட் ரோலாக வந்தால் மட்டும்தான் பண்ணுறதா? பெஸ்ட் ரோலுன்னா ஒரு சீன் ஆனாலும் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கணும். சும்மா வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்காக நான் ஏன் போனேன்? எனக்கே நிறைய வேலைகள் இங்கே நிறைய அது அவங்களதாச்சு. அப்புறம் ஹிந்தி வந்து அதான் இரும்பு திரை எடுத்தாங்க. ஓகே, அதில் நான் எங்கூர் சிவாஜி கணேசன் வந்து தமிழ்ல ஆக்ட் பண்ணாரு. சோ ஹிந்தில வந்துருக்கும்போதே ஹிந்தில பண்ணீங்களா இல்ல எல்லாம் ஒண்ணாதான்? ஒண்ணாதான் பண்ணது, நீங்க பிரிக்கவே முடியாது. ஓ, ஒரே டைம்ல நிறைய லாங்குவேஜ், எல்லாம் ஒரே டைம். நான் எல்லாமே ஒரே டைம் தான் எல்லாம் நடந்தது எனக்கு வாழ்க்கையில். அப்புறம் அங்க அங்க இரும்பு திரை எடுக்கும்போது சிவாஜி கணேஷ் வந்து தமிழ்ல ஆக்ட் பண்ணாரு, ஹிந்தில வந்து திலீப் குமார் ஆக்ட் பண்ணாரு. ஓகே, இந்த திலீப் குமார் ஆக்ட் பண்ணும்போது அந்த எல்லா லேடிஸையும் ஹிந்திலையும் போட்டாங்க. அப்போ அப்படிதான் லேடிஸ் எல்லாரையும் ஹிந்திலையும் தமிழ்லையும் போடுறீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் வேலை ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஷார்ட் எடுத்துடலாமே. ஓகே, அப்போ அங்கே வந்து நான் தமிழில் போட்டாங்க. அப்புறம் என்னை பார்த்துட்டு திலீப் குமார் இவங்களே ஹிந்தி ஹிந்திலையும் இருக்கலாமே, வைஜந்தி மாலா தங்கச்சியா அப்படின்னாங்க. ஸோ அதை ஹிந்தியில் ஜெமினி வாசன் தான் எனக்கு முத முதல்ல பயகாம் படம், திலீப் குமார் ஒரு காரணம். அதுவும் ஹிந்தியில் அதில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சசுரால், பேட்டி பேட்டு, ஷமி கபூரோட, சுனில் தத்தோட, அப்புறம் ராஜேந்திர குமார் சசுராலோட நிறைய ஹிந்தி படம் ஆக்ட் பண்ணேன். அதெல்லாம் பாம்பேயில் எடுத்தாங்க. இப்போ ஹிந்திக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பாம்பேயில் எடுப்பாங்க, நம்ம தமிழ் ப்ரொடியூஸ் மெட்ராஸ் அவங்க எல்லாம் பாம்பேலேருந்து வருவாங்க. ஓகே, ஏன்னா ரெண்டு பாஷை தானே எடுப்பாங்க அவங்க, ஒரே ஹிந்தி படம் எடுக்கிறது இப்போ எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஒரே பாஷை ஒரு படத்தை ரெண்டு பாஷையிலையும் ஒரே தடவை எடுப்பாங்க, ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால மெட்ராஸில் எடுத்ததுனால எல்லாரும் இங்கே வருவாங்க. ஆனால் ஹிந்தி ப்ரொடியூசர் வந்து அதெல்லாம் அங்கே எடுப்பாங்க, அங்கே போய் அங்கே ஷூட்டிங் பண்ணேன்.
ஸோ என்னுடைய எல்லா பாஷையும் நான் வர்றதுக்கு இதுதான் சான்ஸு. மலையாளத்தில் நான் ஆக்ட் பண்ணல. ஓகே. காரணம் என்னன்னா என்ன மலையாளத்தில் கூப்பிட்டாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் ஒரு மாதிரி ஒரு வேஷ்டி கட்டிட்டு நான் எப்பவுமே மேலே துணி இல்லாமல் நான் ஆக்ட் பண்ணது. ஓகே. அவன் சாதாரணமாக பண்ணல. அக்காக என்னமோ தெரியல, அந்த நான் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணவேல. ஒன்லி கன்னடா, தமிழ், தெலுங்கு. தெலுங்கு கன்னடத்தில் வந்து நம்ம மகாகவி காலத்து ஆனதுக்கப்புறம் ஓகே நானும் ராஜ்குமார் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரெண்டு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி மாதிரி இருப்போம். ஓகே. அப்போ இந்த அவருடைய பசங்கள்லாம் சின்ன பசங்க. நானும் ராஜ்குமார் ரொம்ப ரொம்ப நல்லா படங்களெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். பெஸ்ட் மூவிஸ் என்னுடைய ஒரு ஸ்ரீனிவாஸ் கல்யாணம்னு சொல்லிட்டு அது திருப்பதி ஸ்டோரி, அது லக்ஷ்மி ரோல் நான். ஓகே. அப்புறம் கிருஷ்ணா ருக்மணி சத்தியபாமா, அதில் ருக்மணி நான், அவர் கிருஷ்ணா. ஓகே. அப்புறம் இப்போ தீர்க்க சுமங்கலி வந்து தமிழில் வந்தது, முத்துராமன் அண்டு அது கன்னடத்தில் பாக்யவந்தர் அப்படின்னு எடுத்தாங்க. ஓகே. துவாரகிஷ் எடுத்தார், அது வந்து நான் ராஜ்குமார் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல பேர். இப்போது அந்த படம் போட்டேன். அப்புறம் அண்ணா தங்கியன்னு சொல்லிட்டு ஒரு இது, இந்த வில்லேஜ் லாங்குவேஜ். ஓகே. ரெண்டு பேரும் பேசி ஆக்ட் பண்ணோம். நிறைய படங்கள் அவரு நான், நியாயவே தேவர், மல்லம்மன் பவாடா, நிறைய படங்கள் அவருண்ணா. அப்புறம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு நாங்கள் சாப்பாடு போயிட்டு இருந்தோம், அவங்க நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வருவாங்க. அப்புறம் ராஜ்குமார் இங்கே வந்து நான் எங்கள் தோட்டத்தில் ஒரு வெத்தலை செடி போட்டிருக்கேன். அங்கே வந்து உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்து வெத்தலையெல்லாம் பறிச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த அதனால்தான் அவருடைய ஞாபகமாக அந்த வெத்தலை செடி நான் அப்படியே வச்சுருக்கேன். ஐ காட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ்டர் ராஜ்குமார். அவ்வளோ சிம்பிளான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அப்புறம் நல்ல ஒரு வெரி டிசிப்ளின் பர்சன். அவருடைய சொந்த படத்துலையும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ஒய்ஃபுக்கிட்டே எனக்கு ரொம்ப அன்பு. அவங்க குழந்தைகளெல்லாம் இப்போ என்னை பார்த்த உடனே அவ்வளோ பெரிய ஹீரோ, அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோ ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பார்த்த உடனே எங்கள் அப்பாவோட நடித்தவங்கன்ற ஒரு இன்னமும் ஒரு அவங்க பார்த்த உடனே அவங்க அப்பா பார்த்த மாதிரி அது போல இருக்கு. உடனே கால நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க, அப்படி இப்படி இப்படி நிறைய பேசுவாங்க. வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க. இப்போ அவங்க பொண்ணு லக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்தது, அதுக்கு நேம் செரமனிக்கு என்ன வந்து. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இப்போவும் கண்டினியூஸாக போயிட்டு அங்கே எல்லாம் அந்த அந்த டைமில் இருந்தவங்க எல்லோரும் நாங்கள் ஸ்டில் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அவங்க ஹீரோ எல்லாம் இல்லை இப்போது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஃபேமிலியிலேயே இருக்கிறவங்க அந்த நிர்மலா, லதா, அவங்க எல்லாம் நான் மெட்ராஸ் போயிட்டு என்னை வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து அக்கா 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 எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. நான் மெட்ராஸ் போனால் என்ன சாப்பாடு கூப்பிடுவாங்க. எம்ஜிஆர் ஃபேமிலி அவங்க எல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வெரி லக்கி. எல்லோரும் என்கிட்ட பிரியமாக ஸ்டில் ஹாவ் கோட் கனெக்ஷன் வித். ஓகே. எனக்கு வந்து கன்னடத்தில் ஒன்று கித்தூர் சின்னம்மான்னு ஆக்ட் பண்ணேன். ஓகே. அதில் எப்படி என்ன, அவள் பெரிய மகாராணி. ஓகே. அது சின்ன வயசு, 16 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்புறம் கல்யாணம் ஆகும். ஓகே. அப்புறம் புருஷன் சத்து போயிடுவார். அப்புறம் அந்த நாட்டை ஆள வேண்டியது வரும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பையன், ஓகே, அவனை அதுக்கு இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவளை ஜெயிலில் போடுறாங்க. அந்த ஜெயிலில் அவள் சாகும்போது அவளுக்கு 60 வருஷம். நான் அந்த படம் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு 16 இயர்ஸ். ஓகே. 60 வருஷமாக என்ன பண்ணுறதுக்கு ஹரிபாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேக்கப் மேன் இருந்தார். அவர் தான் எல்லாருக்கும் ரொம்ப சீனியர். அவர் செட்டுக்கு வந்து இந்த 16 வருஷம், இப்போ என்னை வந்து கேட்லாக் பண்ணலாம், அப்போ 16 வருஷம் பொண்ணு, 60 வயசு அவள் சாகும்போது கித்தூர் சின்னம்மா, அவள் ஸ்டாச்சுவில் இருக்கேங்க இதில். ஓகே. ஹுப்ளி தார்வாளன் பக்கம்லாம். அப்புறம் வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு என்னை வந்து நல்லா வெள்ளை முடியெல்லாம் போட்டு கண்ணெல்லாம் சின்ன பண்ணி எங்கள் எல்லாரும் ரிங்கிள்ஸ் கொடுத்து இது எல்லாம் ரிங்கிள்ஸ் பண்ணி இந்த முந்தாணி போட்டிருப்பேன், ஃபேஸ் மட்டும் தெரியும். ஓகே. பண்ணி அந்த மேக்கப் என்னை கடைசியில் காட்டும்போது யாரும் நானும் நம்பவே மாட்டாங்க, வேறு யாரையோ போட்டிருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு இங்கே இதுக்கெல்லாம் வெள்ளை போட்டிருந்தாங்க. இதுக்கு வெள்ளை, ஏன்னா 60 வயசு அவள் ஜெயிலில் அப்படியே இதாகிடும். இந்த கெட்ட பொம்மன் மாதிரி ஸ்டோரி அது. ஓகே. சேம் அந்த இது மாதிரி கடைசியில் அவன் சாகும்போது 60 வயசு ரொம்ப இதாகிடுவான், ரொம்ப வயசான ஆகிட்டு தலையெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒன்றும் இல்லை. அப்போ நான் அந்த ரோல் ஆக்ட் பண்ணது இட்ஸ் அதுக்கு எனக்கு ரொம்ப நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ ரொம்ப ஈஸி, பிகாஸ் ஐ ஹவ் சீன் லைஃப். ஐ லாஸ் மை ஹஸ்பண்ட், ஐ லாஸ் மை மதர், ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்த சந்தோஷம் குறிச்சிட்டு இருப்பேன். பட் அந்த ரோல் அங்கே வந்து கூப்பிட்டு கேமரா முன்னாடி நின்ன உடனே
ஐ டோன்ட் நோ, கடவுளுடைய அனுகிரகமோ என்னமோ தெரியல. எனக்கு வந்து அந்த மறந்துட்டு அந்த கேரக்டர் கவனம் வச்சுக்கிட்டு அதை ஆக்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அந்த அது அந்த குதிரை மேலெல்லாம் உட்காந்துட்டு ஃபைட் பண்ணுறதெல்லாம் பண்ணும்போது குதிரையிலேருந்து என் கால் வந்து பின்னாடி போயிட்டு காலெல்லாம் இதாகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நிறைய கஷ்டம். பறக்கும் போய படத்தில் இந்த சர்க்கஸ் பண்ணும்போது மேலேருந்து விழுந்து விழுந்துட்டிங்களா? விழுந்து காலுக்கு அடிபட்டுருது. ஆனால் அடிப்பட்ட கூட நம்ம வந்து உடனே அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் உட்கார முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வேறு ஷூட்டிங் இருக்கும் இல்லையா? 30 படம் போது இவங்க மாதிரி ஒரே படம்னா அப்புறம் வேலை கேன்சல் பண்ணுவோம் சொல்லுவோம். நாங்கள் நெக்ஸ்ட் டே வேறு ஷெட்யூல் இருக்கோம். ஓகே, அங்கே எல்லாருடைய கவர்ஷீட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ நான் பறக்கும் போயிருந்து மேலேருந்து விழுந்துட்டு இங்கே அடிபட்டுச்சு, பிளட்டு கொட்டுது, எம்ஜிஆர் இறங்கிட்டு வந்தார், அவருடைய டாக்டர்லாம் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து மறுபடியும் மேலே போய் இப்போ சர்க்கஸ், நீங்கள் பறக்கும் போய் பார்த்துருக்கேன் சர்க்கஸ், நல்லா சர்க்கஸ். ஸோ அங்கேருந்து விழுந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், மறுபடியும் அந்த ஷெட்யூல் முடிக்கணும். முடிச்சுட்டு காலையில் ஓடினேன் பாம்பே ஷூட்டிங்க்கு. அப்பெல்லாம் நான் என்னை பற்றி நான் கவலைப்படல, என் உடம்பை பற்றி நான் கவலைப்படல, என் ஹெல்த்தை பற்றி நான் கவலைப்படல. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் தூக்கி தூக்கி போடுது. அது ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாக்டர் சொல்கிறது எனக்கு, நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வயசுக்கு மீறின வேலை. ஓகே, சிவாஜி அவ்வளோதான், ராஜ்குமார் அவ்வளோதான், எல்லோரும் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப வீக்கானாங்க. காரணம் என்னன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க, உழைச்சது ஜாஸ்தி, எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னா ப்ரொடியூசர் தொந்தரவு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்தை பற்றியோ சாப்பாடை பற்றியோ அவங்க சொந்த சுகத்தை பற்றியோ அவங்க எல்லாம் நினைக்கவே இல்லை.